கண்ணாடி பாலத்தில் நடப்பதை போன்ற காட்சிகளை சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் பார்த்திருப்போம். அதுபோன்ற கண்கவர் பொழுதுபோக்கு அம்சம் சென்னை வில்லிவாக்கத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. வலதுபுறத்திலோ எப்போதும் பரபரப்பா காணப்படுகின்ற பாடி மேம்பாலம், இடதுபுறத்திலோ ரம்மியமான தோற்றம் கொண்ட வில்லிவாக்கம் ஏரியின் பேரழகு. இப்போது நான் நின்று கொண்டிருக்கும் இந்த பாலமானது வில்லிவாக்கம் ஏரியின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் 350 மீட்டர் நீளமுள்ள கண்ணாடி இலை பாலத்தில்தான். அடுத்த வருடம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள இந்த கண்ணாடி இலை பாலத்தை பற்றியும் வில்லிவாக்கம் ஏரியில் அமைக்கப்பட்டு வரும் பொழுதுபோக்கு பூங்காவின் சிறப்பம்சங்கள் பற்றியும் காணலாம். வாங்க. தனியார் நிறுவனத்தோடு இணைந்து வில்லிவாக்கம் ஏரியில் பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கும் முயற்சியில் சென்னை மாநகராட்சி 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடுபட்டுள்ளது. 39 ஏக்கர் பரப்பு கொண்ட வில்லிவாக்கம் ஏரியில் 19.6 ஏக்கரில் பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கப்பட உள்ளது. நீர்நிலைக்கு அருகில் குழந்தைகளுக்கான உள்ளரங்க விளையாட்டுகள், உணவு திடல் என 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்து வருகின்றன. இதில் 350 மீட்டர் நீளம் கொண்ட கண்ணாடி இழைப்பாலம் முக்கிய அம்சமாக இருக்கும் என்கிறார் பூங்கா வடிவமைப்பாளர். அதுக்குன்னு வந்து சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாமே வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சிங்கப்பூர் ஆர்கிடெக்சரல் கம்பெனி தான் அதை டெவலப் பண்ணது, அது வடிவமைச்சது எல்லாமே. அவங்களோட கைட்லைன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை பேர் நிற்கலாம், எத்தனை பேர் நடக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் அது கண்டிப்பாக பாதுகாப்பானது. ஏரியின் அழகை ரசிப்பதோடு புதிய அனுபவத்தை தரும் இந்த பாலம் ஒரே நேரத்தில் 50 பேர் பயணிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் மட்டும் 15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் ஹைதராபாத்ல தான் இருக்குது இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் துர்கம் தெருவில். அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் இந்த வில்லிவாக்கம் டயத்தில் ஹேங்கிங் பிரிட்ஜ் வச்சுட்டு இருக்கோம். அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து நடக்கிறது ஆளுங்கெல்லாம் வெரி த்ரில்லாக ஃபீல் ஆகிடுவாங்க. நீர்நிலை பகுதிகளில் பறவைகள் வந்து அமர்வதற்கான திடலும் சூழலும் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் 50 படகுகள் மூலம் வில்லிவாக்கம் ஏரியில் பார்வையாளர்கள் சவாரி செய்யும் வகையில் வசதிகள் செய்யப்பட உள்ளன. பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக ஏரிக்கு அருகே உள்ள 120 குடிசை வாழ் மக்கள் மறுகுடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அடுத்தடுத்த கட்ட பணிகளின் போது ராட்சச ராட்டினங்களும் பொழுதுபோக்கு பூங்காவில் இணைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் ந பாலவெற்றிவேல்.